ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். கிணத்துக்கடவு வட்டார தோட்டக்கலைத்துறையின் கீழ் பந்தல் அமைத்து மானியம் பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிணத்துக்கடவு வட்டார தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் கோமதி அவர்கள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 2021-22 ஆண்டுக்கான பந்தல் சாகுபடி அமைத்து மானியம் பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் தரிசு நில மேம்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ள கோவிந்தாபுரம், தேவராயபுரம், கோதவாடி, குதிராலயம்பாளையம், செட்டிக்காபாளையம், கக்கடவு, குறுநல்லிப்பாளையம் ஆகிய கிராம விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. பந்தல் சாகுபடி அமைக்க ஹெக்டேருக்கு மானியமாக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற கிணத்துக்கடவு தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநரை அணுகி பயன்படலாம். கூடுதல் விவரங்களுக்கு உதவி தோட்டக்கலை அலுவலர் திருஞானத்தை 99-655-62-700 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ கிணத்துக்கடவு வட்டாரத்தில் உள்ள விவசாயிகள், அதாவது பந்தல் அமைக்கணும்னு நினைக்கிற விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் பெற முடியும். அதுக்கு நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற வேளாண் வளர்ச்சித்துறையை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும். அந்த நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் பந்தல் அமைக்கும் விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.